ஹை வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி காஸ்டிக் சோடா இல்லாமல் ஏன் சோப் செய்ய முடியாதுன்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்த கொஷினை கேட்டிருக்கீங்க அதுக்கான டீட்டெயிலான வீடியோ தான் இது பொதுவாக நம்ம குளிகளுக்காக மட்டும்தான் சோப் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னா குளிக்கிறக்காக மட்டும் இல்லை ட்ரெஸ் வாஷ் பண்ண பாத்ரூம் க்ளீன் பண்ண இந்த மாதிரி நிறையா வேலைகளுக்கு வேறு வேறு சோப் யூஸ் பண்ணுறோம் அடுத்த உங்கள் கொஷின் எனக்கு புரியுது அப்போது எல்லா வகையான சோப்புலையும் காஸ்டிக்லேயே கலக்குறாங்களா ஆமாம் காஸ்டிக் லை இல்லாமல் சோப் ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்ய முடியாது ஏன்னால் ஆட் கூட சேரும் போது சப்போனிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்குது அதுக்கப்புறம் தான் நமக்கு சோப் பார் கிடைக்குது காஸ்டிக் லை அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு இல்லாமல் சோப் செஞ்சோம்னா சோப் பார் நமக்கு கிடைக்காது அதாவது கெட்டியாக இருக்காது லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும் அடுத்து உங்களுக்கு சந்தேகம் வரும் அப்போ பொட்டாஷியம் ஹைட்ராக்சைடு அதாவது காஸ்டிக் பொட்டாஷ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய இடத்துல சோடியம் ஹைட்ராக்சைடும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் ஒரே யூஸில் தான் இருக்குது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் சோப் பாரும் லிக்விட் சோப்பும் ரெண்டுமே செய்ய முடியும் ரெண்டுமே கிளீனிங் ஏஜென்ட்டுக்காக தான் யூஸ் ஆகுது அஃப்கோர்ஸ் ரெண்டுமே கெமிக்கல் ஷாப்பில் தான் கிடைக்கும் அப்போது இது கெமிக்கல் தானே எப்படி ஸ்கின்க்கு யூஸ் பண்ண முடியும்னு யோசிக்கிறீங்களா காஸ்டிக் சோடாவை ஃபஸ்ட் லையாக மாற்றி தான் சோப் செய்ய யூஸ் பண்ணணும்னு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அது ஏன்னா காஸ்டிக் சோடாவை லையாக மாற்றி ஒரு பன்னெண்டு மணி நேரம் அப்படியே வச்சுட்டோம்னா காஸ்டிக் சோடாவோட பவர் ஆல்மோஸ்ட் பாதியாக குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் இந்த காஸ்டிக் லை ஃபேட் கூட சேரும்போது தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் காஸ்டிக் லையோட பவர் குறைஞ்சி பார் நமக்கு கிடைக்கிது அதுக்கப்புறம் அந்த சோப்பை செஞ்சதுலேருந்து முப்பது நாள் கழித்து தான் நம்ம யூஸ் பண்ண சொல்கிறோம் அது ஏன்னா ரிமைனிங் இருக்க அஞ்சு பர்சன்ட் பவர் கம்ப்ளீட்டாக குறைய இருபத்தஞ்சு நாள் டைம் எடுத்துக்கும் சேஃப்டி பர்பஸ்க்காக முப்பது நாள் அப்படியே வைக்க சொல்கிறோம் இப்போ சோப்பில் இருக்க காஸ்டிக் லையோட பவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் குறைஞ்சிருச்சு இனி நம்ம தைரியமாக நம்ம செஞ்ச சோப்பை யூஸ் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் நாமளே நமக்கு தேவையான பொருட்களை செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி தான் சோப்பும் கமர்ஷியல் சோப்புக்கும் ஹேண்ட்மேட் சோப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு கேட்டிருந்தீங்க என்னென்னா மார்க்கெட்டில் கிடைக்கிற சோப்பில் கிளிஸரினை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வேக்ஸ் ஆட் பண்ணுறாங்க ஏன்னா சோப் சீக்கிரமாக கரையாமல் இருக்க அதனால நம்ம சர்மத்தோட மயிர்கால்களை அடைச்சி வியர்வை வெளியில் வராமல் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற ஆயில் தரமாக இருக்கிறது இல்லை விலையும் அதிகம் ஆனால் நம்ம ஹேண்ட்மேட் சோப்பில் செக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் கிளிஸர் ரிமூவ் பண்ண மாட்டோம் குறிப்பாக வேக்ஸ் ஆட் பண்ண மாட்டோம் அதனால் கமர்ஷியல் சோப் அளவுக்கு ஹேண்ட்மேட் சோப் ரொம்ப நாளைக்கு வராது ஸோ நம்ம ஹோம்மேட் சோப் எக்கனாமிக்கலாக இருக்கும் இனி டைம் இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்களை நாமளே தரமாக ஆரோக்கியமாக செஞ்சு யூஸ் பண்ணலாம் காஸ்டிக் கெமிக்கல் தான் ஆனால் அந்த கெமிக்கலோட பவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் குறைஞ்சி எப்படி அதில் செஞ்ச சோப்பை சருமத்துக்கு யூஸ் பண்ணணும்னு இப்போ உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் காஸ்டிக் லை எப்படி ரெடி பண்ணணும் என்ன ரேஷியோவில் ஆயிலை மிக்ஸ் பண்ணணும் என்னென்ன ஆயிலில் சோப் செய்யலாம் காஸ்டிக் சோடாவை எப்படி லையாக மாற்றி எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணணும் என்ன ரேஷியோவில் வாட்டர் மிக்ஸ் பண்ணணும் இந்த எல்லா கொஷினுக்கும் நம்ம சேனலில் டீட்டெயிலாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் எல்லாத்தையுமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா ரெஃபர் பண்ணிக்கலாம் இதை தவிர வேறு டவுட்ஸ் கொஷின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க